அனைவருக்கும் வணக்கம். நம்ம எக்ஸாமுக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய சில க்வெஸ்சன்ஸுடைய மாடலை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய எக்ஸாமுக்கு இந்த வருஷம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய க்வெஸ்சன்ஸில் சில க்வெஸ்சனுடைய மாடலை பார்க்கலாம். இந்த ஆங்கில வரிசையில் விடுபட்டிருக்கிற இடங்களில் எந்த மாதிரி எழுத்துக்கள் வரும், என்ன எழுத்துக்கள் வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தாக்க முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, இந்த வரிசையில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, அதாவது ஆங்கில எழுத்துக்கள். இங்கே ஒன்று, இரண்டு, இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் தான் திரும்ப திரும்ப வருது, சரிங்களா? இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரெண்டு. பன்னிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் கொண்ட வரிசையில் இது இந்த விடுபட்ட இடங்களில் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னாக்க, மொத்தமே எத்தனை எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வரும்னா இரண்டு எழுத்துக்கள். அப்போ இந்த இரண்டின் மடங்குகளாக பனிரெண்டு சம பங்கு போடணும். அதாவது இரண்டு, அடுத்தது நாலாக இருக்கலாம், அடுத்தது ஆறு, ஆறு வரலாம், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பனிரெண்டாக இருக்கலாம். அதாவது சம பங்குதான் வரணும். ரெண்டு ரெண்டாக பங்கு போடலாம், அடுத்தது நாலு நாளாக பங்கு போடலாம், அடுத்து ஆறாக பங்கு போடலாம், பன்னிரெண்டாக பங்கு போடலாம், சரிங்களா? அந்த மாதிரி பங்கு போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். முதல்ல இரண்டாக பங்கு போடுறோம் அப்படின்னாக்க, இங்கே பாருங்களேன், இந்த ஜோடி இரண்டாக பங்கு போடுறோம்னா ஏபி அப்படின்னு பார்க்கும்போது ஏபி 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 இங்கே வரல, அப்போ இரண்டாக பங்கு போட முடியாது. அடுத்து நாங்கள் கூறுவோம், நான்காக நம்ம பங்கு போடுறோம்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஏவை போடுறோம், இங்கே பிஏ போடுறோம், ஏபி 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 இங்கே பிஏ வருது, அப்போ வராது, நான்காவது பங்கு போடுறோம் வராது. அடுத்து ஆறுக்கு போடலாம், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு பிரிப்போம். இப்போ பிரிச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இங்க பிஏ ஏஏ வருது இல்லைங்களா, இங்க பாருங்க பிபி ஏஏ வருது. இங்க முதல் ஜோடியில் இது இரண்டாவது ஜோடி, முதல் ஜோடியில் முதல் ரெண்டு எழுத்துக்கள் ஏபி அப்படின்னா நம்ம இங்க ஏ போட்டுருவோம், சரிங்களா? முதல் ஜோடியில் கடைசி எழுத்து பி அப்படின்னா நம்ம இங்கே கடைசி போட்டுருவோம். இப்போ பாருங்க ஒரு ஒரு வடிவத்தை நம்ம அமைச்சிட்டோம், ஏபி பி ஏஏ பி, இதே மாதிரி இதை நம்ம மாத்தலாம். பி பி சாரி பி போட்டோம், இங்க ஏ இங்க ஏ, அப்போ ஏ பிபி ஏஏ பி, ஏ பிபி ஏஏ பி, ஆச்சுங்களா? ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பி ஏ ஏ ஏ பி, சரிங்களா? சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் கொண்ட வரிசையில் இந்த விடுபட்ட இடங்களில் வரணும் அப்படின்னாக்க, நம்ம முன்ன சொன்னது போலவே ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் தொடர்பு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த மாதிரி இரண்டு இரண்டு எழுத்துல வந்தால் இரண்டு எழுத்துக்கள் இந்த முதல் உறுப்பில் இருக்கிற முதல் எழுத்தையும் இரண்டாவது உறுப்பில் இருக்கிற இரண்டாவது முதல் எழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாவே நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சியிலிருந்து எஃப், அதாவது டிஇ ரெண்டு எழுத்து மிஸ் ஆகுது, எஃப்லேருந்து ஐ, எஃப் ஜி ஹெச் ரெண்டு எழுத்து மிஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டு எழுத்து மிஸ் பண்ணி ஐ ஜே கே எல் வரும் இல்லையா? அதே மாதிரி எக்ஸ்லேருந்து யூக்கு ரெண்டு எழுத்து மிஸ் ஆகுது, யூலேருந்து ஆறுக்கு ரெண்டு எழுத்து மிஸ் ஆகுது, ஆறுலேருந்து ரெண்டு எழுத்து மிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னாக்க ஓ, சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க, இந்த மாதிரி வடிவங்கள் கொடுத்த கணக்குன்னா ஒரு வடிவத்துல எண்கள் எந்த தொடர்புல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தொடர்பை அடுத்த வடிவத்துல பயன்படுத்தி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய படத்துல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்க நாற்பது, ஆறு ஸ்கொயர் பண்ணா 36, ரெண்டு ஸ்கொயர் பண்ண 4, ஸோ 36 நாலையும் கூட்டினா 40, அதன்படி 7 ஸ்கொயர் பண்ணாக்க 49, 1 ஸ்கொயர் பண்ண 1 50, ஸோ 8 64 ஆறு 36 நமக்கு தேவையான ஆன்சர் 100, சரிங்களா? இங்கே வருவோம், ஓர் எண்ணிற்கும் அந்த எண்ணின் 4/7 மடங்குக்கும் உள்ள வித்தியாசம் 21 எனில் அந்த எண் என்ன? ஓர் எண் நமக்கு தெரியாது, அதே எண்ணுடைய 4/7 மடங்கு, அதே எண்ணுடைய 4/7 மடங்கு, மடங்குனா பெருக்கல் அந்த எண், இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம், வித்தியாசமும் கழித்தல் 21 எனில் அந்த எண் என்ன? ஸோ இதை நம்ம சுருக் பண்ணலாம், 7 எடுத்துக்கலாம், 7x-4x=21 இந்த பக்கத்தில் 4 இங்க 2 வரும், 9 x 27 x=49. அடுத்த கேள்வி பார்க்கலாம், இந்த இடத்துல முக்கோணங்களுடைய எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சரை நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. ஸோ உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வேறு சில முக்கியமான க்வெஸ்சன்ஸோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.